எம் நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். ஆடிப்பெருக்கு முன்னிட்டு காவிரி கரையில் பெண்கள் வழிபாடு. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி தாயை வரவேற்று பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் காவிரி கரையில் படையலிட்டு ஏராளமான பெண்கள் வழிபாடு நடத்தினர். இதுபோன்று வேண்டுவதால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பதும், திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கை. மேலும் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள காவிரி தாய் சிலைக்கு மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வரப்பட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை போலீசார் பாதுகாப்பு பணியிலும் நகராட்சி ஊழியர்கள் சுகாதார பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். ஆடி 18 பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சுற்றியுள்ள கொள்ளிடம் ஆற்றுப்பகுதி, காவிரி படித்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆற்று கரையோரங்களில் காலை முதல் பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து பெண்கள் வழிபட்டனர். இதேபோன்று திருமணமான பெண்கள் புதிய தாலி கயிறுகள் மாற்றிக்கொண்டும், புதுமண தம்பதிகள் திருமணமான மாலைகள் உள்ளிட்ட பொருட்களை காவிரி தாய்க்கு சமர்ப்பணம் செய்தும் வழிபாடுகள் நடத்தினர். மேலும் பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டி தங்களது அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆடிப்பெருக்கு பேரூர் படித்துறையில் ஏராளமானோர் வழிபாடு. கோவை பேரூர் படித்துறையில் ஆடிப்பெருக்கு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறந்தவர்களுக்கு வழிபாடு செய்தனர். பேரூரில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வழிபாடு நடத்துவதற்கு போதுமான இடவசதிகள் இல்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் வழிபாடு நடத்துவதற்கான வசதிகளையும் ஏற்பாடு செய்யவில்லை என சிலர் குற்றம் சாட்டினர். வன விலங்குகளை வேட்டையாடிய இருவர் கைது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி வனச்சரகர் யோகேஸ்வரன் தலைமையில் வனத்துறை தனிப்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த சதீஷ், ராகுல் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் வன விலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டுகளை பள்ளத்தில் மறைத்து வீசியது தெரிய வந்தது. தொடர்ந்து இதன் பின்னணியில் பலர் சம்பந்தப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக களக்காடு, திருக்குறுங்குடி, பணக்குடி பகுதிகளைச் சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்களை வனத்துறை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட சதீஷ், ராகுல் ஆகியோர் வள்ளியூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பாபுபலி பொருட்காட்சி துவக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் 98வது ஆண்டு பாபுபலி பொருட்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. பாபுபலி என்பது குழித்துறையில் தாமிரவரணி நதிக்கரையில் முன்னோர்களுக்கு பலி கர்மம் வழங்கும் திருவிழாவாகும். இந்த பாரம்பரிய நிகழ்வையொட்டி குழித்துறை நகராட்சி சார்பில் நடத்தப்படும் பொருட்காட்சி துவங்கப்பட்டு வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று முடிவடைகிறது. இந்த பொருட்காட்சியை காணும் பலி தர்மண நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தர உள்ளனர். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சிப்காட் வளாகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக 17/7/1992 பின்னலாடை தொழில் கூடம் ஒன்று கட்டப்பட்டது. ஆனால் இன்று வரை இக்கட்டிடம் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக பெருந்துறை பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பட்டியலின மக்களை தொழில் முனைவோராக்க கட்டப்பட்ட பின்னலாடை தொழில் கூடங்களை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, தலைவர் சுந்தர வடிவேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கோரிக்கை முடக்கங்களை எழுப்பினர். பழ குடோனில் திடீர் தீ விபத்து.
சக்தி அருகே தனியாருக்கு சொந்தமான பழகுடோன் ஒன்று உள்ளது. இங்கு 10-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் உடனடியாக சக்தி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 6 டன் பழ வகைகள் தீயில் எரிந்து நாசமாகின. இந்த விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மூட்டமாக காணப்பட்டது. மேலும் சம்பவம் குறித்து சக்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தன மரங்கள் வெட்டி கடத்தல், போலீசார் விசாரணை. தர்மபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த காதர் உசேன் என்பவர் வீட்டில் உள்ள சுமார் 20 வருடங்கள் பழமை வாய்ந்த 4 சந்தன மரங்களை மருமனவர்கள் சிலர் வெட்டியுள்ளனர். அப்போது சந்தன மரம் விழுந்த சத்தத்தை கேட்டு வீட்டிற்குள் இருந்தவர்கள் எழுந்து வந்து சத்தம் போட்டதை அடுத்து அவர்கள் தப்பியோடினர். இதுகுறித்து அரூர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அரூர் வனச்சரகர் நீலகண்டன் 20 நபர்கள் கொண்ட தனிப்படை அமைத்து சந்தன மரம் வெட்டிய கும்பலை தேடி வருகின்றனர். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 நபர்களை பிடித்த வனத்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதி உணவால் மாணவிகளுக்கு உடல்நலக் குறைவு. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் உள்ள அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 16 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதில் 4 மாணவிகளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மாணவிகளுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு குறித்து விசாரணை மேற்கொண்டு விடுதியில் வட்டார சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முறையான குடிநீர் வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். பெரம்பலூர் அடுத்த அம்மாபாளையம் மலையடிவாரம் பகுதியில் அமைந்துள்ள வன்னி மலை தெரு பகுதியில் சுமார் 100-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வராததால் மக்கள் சிரமப்படுவதாகவும் ஊருக்குள் உள்ள கிணறு திறந்த வெளியில் இருப்பதால் நீரில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் குப்பைகள் மிதந்து காணப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாய் சாக்கடை வழியாக வருவதால் தங்களுக்கு நோய் பரவுவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி மன்றத்தில் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் முறையாக குடிநீர் வழங்கக் கோரி மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் நகர போலீசார் பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின் சாலை மறியலை அவர்கள் கைவிட்டனர். இதனால் பெரம்பலூர் துறையூர் சாலையில் சுமார் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி பகுதியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வார சந்தை செயல்பட்டு வருகின்றது. இங்கு காய்கறி வாங்க வரும் பொதுமக்கள் செல்போன்கள் தொடர்ந்து 3 மாதமாக திருடப்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரியும் நபர்களை விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போனும் திருடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.